இன்று பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் இருவருமே மனதுக்குள் உறவுக்கு ஆசைப்பட்டாலும் கூட உறவின் போது மகிழ்ச்சி அடையவில்லை என்றே தெரிவிக்கிறார்கள் இதற்கு ஏதாவது உண்டா எந்த வயதில் உறவுக்கான ஆர்வம் குறைகிறது என்பது குறித்து தெரிந்து கொண்டாலே அதை தவிர்க்கவும் முயலலாம் திருமணத்துக்கு பின்பு பாலியல் உறவில் இயல்பாகவே ஆண் பெண் இருவருமே ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும் ஆனால் பேறு காலத்துக்கு பின்பு பெண்களுக்கு உறவில் நாட்டம் குறைவது இயல்பு ஆனால் சமீப வருடங்களாகவே குறிப்பிட்ட சதவீதமாக இருவருக்குமே இளம் வயதிலேயே இளம் வயதிலேயே கூட நாட்டம் குறைந்து வருவதாக தெரிவிக்கிறார்கள் இன்னும் சிலர் உறவு கொள்வதில் விருப்பம் உண்டு ஆனால் அந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் பூர்த்தியாவதில்லை என்றும் தெரிவிக்கிறார்கள் இன்னும் ஒரு சாரார் என் துணையுடன் எதிர்பார்த்த அளவு ஒத்துழைப்பு கிடைப்பதில்லை என்றும் கூறுகிறார்கள் இன்னும் சிலர் எங்களுக்கு உறவு கொள்வதில் ஆசை இருந்தாலும் அதற்கான நேரமும் சூழமும் எங்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் தெரிவிக்கிறார்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய வயதில் திருமணம் என்பது சமீப வருடங்களாகவே மாறி வருகிறது இருவருமே வேலைக்கு செல்கிறார்கள் இருவருக்குமே பணிச்சுமை மிகுந்திருக்கிறது இதனால் உடலும் மனமும் சோர்ந்து போகிறது இடையில் வீட்டின் பொருளாதாரமும் குடும்ப சுமை அனைத்துமே சேர்ந்து பாலியல் உறவில் இருக்கும் நாட்டத்தை பின்தங்கிவிட்ட தங்கிவிடச் செய்கிறது இதனால் பாலியல் உறவின் மீது ஆசைகள் இருந்தாலும் மற்ற வாய்ப்புகளால் இந்த ஆசை பின்னோக்கி தள்ளப்படுகிறது அதற்கான வாய்ப்புகளும் குறைந்து விடுகிறது இது பொதுவாக அதிகரித்து வரும் பிரச்சினை என்கிறார்கள் பாலியல் மருத்துவர்கள் பெண் பிரசவத்துக்கு பிறகு குழந்தை குடும்பம் என்று கவனம் செலுத்தும் போது தங்களுடைய பாலியல் ஆசையை அடக்கி ஆளுகிறார்கள் இதனால் துணையின் வற்புறுத்தலுக்கு இணங்க நிலையும் ஏற்படுவதுண்டு இந்தியாவில் பெரும்பாலான பிரச்சனைகள் இப்படிதான் உருவாகிறது உறவில் விரிசல் ஏற்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் இதுதான் முதன்மையாகவும் கருதப்படுகிறது ஒருவேளை வயது வித்தியாசம் காரணமாக இருக்குமா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது ஏனென்றால் பெண்களும் ஆண்களும் உரிய வயதை மீறி திரு மீறிய பிறகு திருமணம் செய்து கொள்வது அதிகரித்து வருகிறது இதனால் தான் உறவின் மீதான ஆர்வம் குறைந்து வருவதாகவும் பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் இன்று ஆணும் பெண்ணும் சம வயது அல்ல குறைந்த வயது வித்தியாசத்தில்தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள் பத்து அல்லது பதினைந்து வருடங்கள் வித்தியாசத்தில் திருமணம் செய்தவர்கள் நம் முன்னோர்கள் அதனால் வயது வித்தியாசம் உறவில் குறைபாட்டையும் மகிழ்ச்சியையும் எப்போதுமே ஏற்படுத்தாது திருமணத்துக்கு பின்பு அல்லது முப்பது வயதுக்கு பின்பு உடல் உறவில் ஆர்வம் குறைகிறதா என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின் முடிவில் ஆண்களை விட பெண்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது பெண்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் அவர்கள் திருமண பந்தத்தை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் திருமணத்துக்கு பின்பாக இருந்தால் இருவருமே குடும்பத்திற்கு வருவாய் ஈட்டும் காலமாகவே இக்காலத்தை நினைத்துவிடுகிறார்கள் நினைத்து விடுகிறார்கள் ஆண்கள் பனிச்சுமையிலும் மது பழக்கம் புகைப்பழக்கம் போன்றவற்றின் மீது திசை திரும்புவதுண்டு பெண்கள் பிறந்த குழந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதிலும் தங்கள் பாலியல் உறவுக்கு தடை போட்டுக் கொள்கிறார்கள் இருவருமே அவர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திட்டமிடுவார்கள் தங்கள் உறவை பலப்படுத்திக் கொள்ள விடுகிறார்கள் இதனால் ஆசைகள் இருந்தாலும் கூட மன ரீதியாக அவர்கள் என்னும் பக்கம் திசை திரும்புவதோடு பாலியல் ஆர்வம் குறைவாகவே காணப்படுகிறது அப்படி உறவு கொண்டாலும் அவர்களுக்கு ஆசை இருந்தாலும் அதில் அதிகமான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைப்பதில்லை என்பதுதான் பலரது ஏக்கமாக இருக்கிறது நாற்பது வருடங்களை கடந்தாலும் உறவில் பெண்கள் புதுமையை எதிர்பார்ப்பதுண்டு உறவு கொள்ளும் நிலைமையை மாற்றி புதுமையாக உருவக்கொள்ள கொள்ள விரும்புவார்கள் ஆனால் இந்த வயதில் பெரும்பாலும் குழந்தைகள் வளர்ந்த நிலையில் பதின் ப பதின்ப வயதை கொண்டிருப்பார்கள் அதனால் குழந்தைகளை காரணம் காட்டி ஆசையை அடைக்கிக் கொள்வதும் உண்டு அதே நேரம் சில குறிப்பிட்ட பெண்கள் தங்கள் விருப்பங்களை துணையாக புரிந்து கொள்ள புரிந்து கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த நிலையில் இருவருமே எதிர்பார்ப்பும் துணையை அறியாத போது உறவில் ஆசையும் செய்ய செயல்படும் போது மகிழ்ச்சியின்மையும் உண்டாகிறது மனதில் கொள்வதில் சரியாக இருந்தாலும் ஆனால் இது குறித்து வெளியில் பேச தயங்குவதால் அவர்களது எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையும் போது உறவு கொண்டாலும் மகிழ்ச்சி கிடைப்பதில்லை திருமண பந்தத்துக்கு பிறகு உறவுக்குள் நுழையும் போது கணவனும் மனைவியும் தங்களுக்குள் என்று குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும் இது எந்த சூழ்நிலையில் குழந்தைகள் வேலை குடும்பம் பொறுப்பு என்று தட்டி கழிக்க கூடாது அவர்களுக்கு மட்டுமே மட்டுமே இந்த நேரத்தை திருமணமான நாள் முதல் வரை அவர்கள் கடைபிடித்தால் அவர்களுக்குள் நெருக்கம் கூடும் பிரச்சனைகள் எதுவாயினும் இருவருமே அதை புரிந்து பேசி தீர்வு காண வேண்டும் பாசம் அதிகரிக்கும் குறிப்பாக ஒருவேள் இருவருக்குமே ஆத்மாத்தமான மகிழ்ச்சியும் கிடைக்கும் இதற்கு ஒவ்வொருவருமே புரிதல் அவசியமானது இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துகளையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோல பல வீடியோக்கள் பார்க்கணும் வச்சுனா என்ன சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி